வணக்கம் எல்லோரும் வானம் பார்த்த பூமி அவங்க சேனலுக்கு வந்து நல்ல ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்கிறீங்க அந்த ஆதரவுடைய போன பாகத்தில் வந்து நம்ம காட்டியிருந்த டெமோவில் வந்து ஃபீல்டில் காட்டேன்னு சொல்லி நிறைய பேர் வந்து இயக்கப்பட்டிருந்தீங்க நம்ம இந்த தடவை ஃபீல்டில் வந்து வீடியோ மீன்ஸ் ப்ரோ வர வச்சு நம்ம ஷூட் பண்ணி காமிச்சிட்டோம் எப்படி இருக்குது எஃபிஷியன்சிலாம் அதே மாதிரி ப்ரோ நம்மள்ட்ட சொல்லியிருந்தால் அப்படி நான் மக்களவில் நிறையா கேள்விகள் வந்து இருந்தது சொல்லியிருந்தேன் அப்படி அப்படியே வந்து மக்களுடைய கேள்விகளை வந்து அவர் சார்ட் அவுட் பண்ணி ஒன்று ஒன்றா வந்து வச்சுருக்கா அப்படி அவருடைய கேள்விகளுக்கு நான் அப்படியே அவர் நான் பொது சொல்ல போறேன் அது வந்து கேள்வி கிடையாது இப்போ ஒரு ஏக்கர் மருந்தை வந்து ரெண்டு ஏக்கருக்கு அடிக்கலாம் அப்படின்னா மாதிரி சொன்னீங்க அது எப்படி சாத்தியம் அது எப்படி அடி அடிச்சா அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்குமா அப்படின்றது தெரியல யாருக்குமே இது வந்து ஒரு பொதுவா இருக்கிற ஒரு மெத்து தான் அதாவது சயின்டிஃபிக்கலாக பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரேயிங்கில் மொத்தம் அஞ்சு வகை இருக்குது அந்த அஞ்சு வகையில் இந்த மெத்தேடுக்கு பேர் என்னென்னா அல்ட்ரா லோ வால்யூம் ஸ்ப்ரேங்குன்ட்டு உங்கள் கையில் எல்லாமே உள்ள கைக்குள்ளே உலகம் அடங்கிடுச்சு ஓரளவுக்கு டிகிரி ஹோல்டர்ஸ் படிக்க தெரிஞ்சவங்க ஒரு தடவை நீங்கள் ஒரு கூகுளில் ஒரு சர்ச் பண்ணி பாருங்கள் அல்ட்ரா லோ வால்யூம் ஸ்ப்ரேங்னா என்னென்னட்டு நான் இப்போ வந்து எல்லாேருக்கும் புரிகிற மாதிரி சாமானியமாக இருக்கிறவங்களுக்கான விளக்கத்தை நான் சொல்கிறேன் கணக்குக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றரை அதாவது ஒரு ஏக்கர் மருந்து ரெண்டு ஏக்கருக்கு எப்படி அடிக்க முடியும் தான் கேட்குறீங்களே தவிர நீங்கள் வந்து ஜென்ரலாக ஏழுலேருந்து பத்து டேங்க் வரைக்கும் ஆள் வச்சு அடிச்சிங்கன்னா பத்து டேங்க் அடிப்பாங்க சொந்தாலே அடிச்சிங்கன்னா ஏழு டேங்க் அடிப்பீங்க அந்த ஒரு ஏக்கருக்கான மருந்தை ஆனால் நாங்கள் அந்த அரை ஏக்கர் மருந்தை ஒரே டேங்கில் தரோம் அந்த ஏழு ஏக்கருக்கான டேங்க்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டேங்க்கு பதினாலு லிட்டரு கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா அது எப்படி பார்த்தீங்கன்னாலும் நூறு லிட்டருக்கு மேலே தான் போகும் நீங்கள் யூஸ் பண்ணுற தண்ணியோட அளவு அதில் தான் நீங்கள் அந்த மருந்தை கலக்கிறீங்க ஆனால் நாங்கள் வெறும் பதினோரு லிட்டரு மரு தண்ணியில் நீங்கள் யூஸ் பண்ணுற அரை லிட்டருக்கான அரை அரை ஏக்கருக்கான மருந்தை கொடுக்குறப்ப அதோடைய மருந்துடைய கான்சன்ட்ரேஷன் அதாவது வீரியத்தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும் நீங்கள் அடிக்கிற மருந்து வந்து ட்ரிஃப்ட் லாசஸ் இருக்கும் அதாவது காற்றுல நோடுறது அந்த மாதிரி இருக்கும் சீரான வேகம் இருக்காது மனுஷன் நடந்து போகிறப்ப ஒரு மனுஷன் அந்த வயலில் ஸ்டார்டிங்கில் நடக்கிற வேகத்துக்கும் அந்த வயல் முடிக்கிறப்ப நடக்கிற வேகத்துக்கும் அது ஒன்றா இருக்க முடியாது ஏன்னா மனுஷனாவே அவன் வந்து அயர் அடையவை தான் செய்வான் ஆனால் மிஷினுக்கு அப்படி கிடையாது நம்ம என்ன மேகத்தில் போகணும் எவ்வளோ வேகத்தில் திரும்பணும் எவ்வளோ தூரத்தில் திரும்பணும் என அப்படின்றது நம்ம செட் பண்ணிடுவோம் அது நம்ம சொல்கிற கமாண்டை மட்டும்தான் அது கேட்கும் கேட்டு அப்படியே செய்யும் எவ்வளோ மருந்து நம்ம கொடுக்குறோன்றது எல்லாமே நம்ம செட் பண்ணுறது தான் அதனால் அந்த மருந்தோட கான்சன்ட்ரேஷன் பிபிஎம் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம இதில் கொடுக்குறப்ப ஒரு புகை மாதிரி அது மேலே பட்டா போதும் இதில் ஸ்டிக்கர்னு நம்ம யூஸ் பண்ணுவோம் ஒட்டு யூஸ் பண்ணுவோம் அப்படியே போய் அடு பபுள் கம்மை வந்து அப்படி அடிச்சு அப்படியே ஒட்டுமோ அந்த மாதிரி போய் ஒட்டிக்கும் இலையில் உலையில் ஒட்டின வேகத்துக்கு ஒரு தின்னா வந்து ஒரு ஃபிலிம் தான் மேலே கோட்டாயிருக்கும் உடனே இலை அதோட ஸ்டொமேட்டான்னு சொல்லுவோம் அதோட நாசிகள் அந்த 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 மருந்தை உடனே உள்வாங்கிக்கும் உள்வாங்கிக்கிட்டு வேலை உடனே நடக்கும் அதுவும் இல்லாமல் நீங்கள் கையில் ஸ்ப்ரேயில் அடிக்கிறப்ப எவ்வளோ மருந்தோட அளவு நீங்கள் தண்ணி தான் அதிகமாக ஊற்றுறீங்க நீங்கள் அடிக்கிற மருந்தில் கையில் அடிக்கிறதுலப்போ தண்ணி தான் நீங்கள் அதிகமாக ஊற்றுறீங்க மருந்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களில் எங்களை விட ரெண்டு மடங்கு ஊற்றுறீங்க தண்ணியை வந்து எங்களை விட பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பத்து மடங்கு அதிகமாக ஊற்றுறீங்க நாங்கள் ஒரு நாங்கள் வந்து உங்களில் பாதி மடங்கு மருந்தை குறைச்சி பத்து மடங்கு தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ணுறது நாங்கள் குறைக்கிறோம் அப்படி யூஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவ்வளோ கான்சன்ட்ரேஷனாக இருக்கும் இன்னும் நம்ம நம்ம ஆளுங்க சொல்கிற மாதிரி பார்த்தோம்னா ராவா அடிக்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இது ராவா வந்து ஒரு விஷயத்த நீங்கள் வந்து இது பண்ணிங்கன்னா அது எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இந்த ஃபீல்டுக்கு போய் பயிரில் சேர்றப்ப அந்த ஐம்பது பர்சன்டேஜுக்கு மேலே யூஸ் பண்ணால் தான் பயிர் கருகிற பிரச்சனை வரும் நீங்கள் ஏற்றுக்குவீங்கன்னு தெரில ஐம்பது பர்சன்டேஜே எனக்கு கேட்ட வந்து ஹையர் டோஸ் தான் நான் வந்து ஒரு பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட் தான் இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஐம்பது பர்சன்டேஜே எனக்கு கிட்ட ஹையர் டோஸ் முப்பது பர்சன்டேஜ் யூஸ் பண்ணால் ஆக்சுவலாக போதும் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால தான் ஐம்பது பர்சன்டேஜ் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போகிற ஃபீல்டில் வந்து கன்வெர்ட் பண்ணி பத்து ஏக்கர் இருக்குதுன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பது பர்சன்டேஜ் டோஸில் அடிச்சு கொடுப்பேன் அடித்து கொடுத்து அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணுவேன் பாருங்கள் முப்பது பர்சன்டேஜ் டோஸ்லேயே நீங்கள் ஐம்பது பர்சன்டேஜ் யூஸ் பண்ண ரிசல்ட் கிடைக்குது ஆனால் நீங்கள் இருபது பர்சன்டேஜ் நீங்கள் வேஸ்ட்டாக யூஸ் பண்ணுறீங்கன்ட்டு என் ஃப்யூச்சரோடைய என்னுடைய அடுத்த கோல்னு என்னென்னா ஃபிஃப்டி பர்சன்ட் கிடையாது மருந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் கொண்டு வரணும் ஒரு ஏக்கர் மருந்து மூணு ஏக்கர் கிடைக்கிறது தான் என்னோடய கோல் மூணு ஏகர் அடிக்கிறப்ப அந்த எஃபெக்ட் அதே எஃபெக்ட் இருக்கும் அதை விட பெட்டராகவே இருக்கும் என்ன கேட்டால் அது நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீல்டில் போக போக ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ்க்கு நான் கேன்வாஸ் பண்ணி அவங்கள ஏற்றுக்க வச்சு அவங்க கண்ணில் ரிசல்ட்டை காமிச்சு அவங்க மூலியமாக வந்து வேர்ட் ஆஃப் மவுத் அதாவது ஒருத்தவங்க நல்லா இருக்குதுன்னு இன்னொருத்தவங்க சொல்கிறது மூலியமாக மட்டும்தான் விவசாயிகள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்க முடியுன்றதுக்காக அதில் ஒரு பைலட்டாக நான் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஓகே செகண்ட் கொஸ்டின் ஒன்று இருக்குது இந்த வாடகை வந்து எட்நூறுரூவா அப்படின்ற மாதிரி சொல்லிடுங்க அது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க இப்போ சிறு விவசாயிகள் அதை எடுத்துகிட்டு வந்து அடித்தோம் அப்படின்னா அந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கா அந்த அமௌண்ட்டு கொடுத்து நான் அடித்தேன்னா எனக்கு வந்து ரொம்ப அதிக செலவு ஆகிற மாதிரி இருக்கு இது ஒரு நியாயமான கேள்வி பிரதனா இது ஒரு நியாயமான கேள்வி தான் இப்போ நம்ம ஆள் வச்சு அடிக்கிறோம் சொந்த ஸ்ப்ரேயர் கிடையாது வாடகை ஸ்ப்ரேயில்தான் அடிக்கிறோன்னா இன்றைக்கி டேட்டுக்கு நெல்லுக்கு ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் வாங்குறாங்க டேங்குக்கு ஆள் வச்சு அடித்தோம்னா எட்டு டேங்க்கு கம்மியாக அடிக்க மாட்டாங்க ஐம்பது ரூபாய் நீங்கள் ஆவரேஜ் வச்சுக்கோங்க எட்டு டேங்க் ஆவரேஜ் வச்சுக்கோங்க எட்டு அஞ்சு எவ்வளோ பிரதர் நானூறுரூபா ஆச்சுங்களா எண்பது இன்ட்டு ஐம்பது நானூறுரூபா ஆயிரத்தி இரநூறுபாய்க்கு கம்மியாக நீங்கள் மருந்து ஒரு ஏக்கருக்கு நெல்லுக்கு நெல் தான் நான் எடுத்துக்கிறேன் இருக்கிறதுலே நெல் தான் வந்து நமக்கு அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு இதுக்கு இதுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஆயிரத்தி இரநூறுபாய்க்கு கம்மியாக மருந்து கிடையாது அதில் பாதி தான் நாங்கள் வாங்க சொல்கிறோம் அறநூறு ரூபாய்க்கு வாங்கினா போதும் அறநூறும் அறநூறு உங்களுக்கு இங்கே சேவ் ஆகிடுச்சி அழிக்கிற ஆளுக்கு கூலி நானூறுரூபா சொல்லியிருந்தேன் அறநூறு நானூறு ஆயிரம் ஆனால் நீங்கள் எனக்கு கொடுக்கிறதுமோ எட்நூறு தான் இரநூறுபா உங்களுக்கு தான் லாபம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஏற்றுக்கிட்டு வரப்போ ஒரு ஏக்கர் மருந்து மூணு ஏக்கருக்கு போகும்போது உங்களுக்கு அந்த அறநூறுபாய்க்கே மருந்து வாங்க தேவை இருக்காது நானூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா போதும் நானூறுரூபாய்க்கு வாங்கினாலே போதும் என்ன கேட்டா ஓ நா ஏக்கருக்கு நானூறுரூபா செலவு ப்ளஸ் எனக்கு எட்நூறுரூபா ஆயிரத்தி இரநூறுபாயில் முடிஞ்சுது இன்னும் நீங்கள் ஆயிரத்தி இரநூறு ப்ளஸ் நானூறு ஆயிரத்தி அறநூறுபா கொடுத்துட்டுருந்த செலவு ஆயிரத்தி இரநூறுக்கு வரும் நானூறுரூபா உங்களுக்கு தான் சேவ் ஆகும் ஒரு ஏக்கருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் ஏற்றுக்குவாங்க அது முதல்ல பார்க்கும்போது அடிக்கிற கூலி அதிகமாகக்கு தான் தெரியும் ஆனால் உங்களுக்கு மறைமுகமான பயன் நிறையா இருக்குது நீங்கள் ப இப்போ கண்ணில் பார்த்துருப்பீங்க நீங்களே வெளியே இருந்து பார்க்குறப்ப உங்களுக்கே அது வந்து ஒரு மித்து அதாவது ஒரு கட்டுக்கதமாக தான் தெரியும் எப்படி பாடிக்க முடியும்ன்ட்டு நீங்கள் பார்த்தீங்க இப்போ நீங்கள் வந்து ஃபீல்டில் பார்க்குறப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஓ இதில் இவ்வளோ எஃபிஷியன்சி இருக்குதானே நம்ம கண்ணில் பார்க்குறப்ப தான் தெரியும் நம்ம மக்களை இந்தியன் மக்களை பொறுத்த வரைக்குமே சீயிங் தான் பிலீவிங் பார்த்தா தான் நம்புவாங்க அதனால்தான் நான் சொல்கிறது என்னென்னா ஒரு தடவை பயன்படுத்தி பாருங்கள் ஒரு தடவை பயன்படுத்தி பார்த்து நல்லாண்டதுன்னா உங்களுக்கு தான் அது ஒரு வரப்பிரசாதம் நாலு நாலு மறுநாள் அடுத்த சீசனு அடுத்த வருஷம் பர்மனண்ட் சொல்யூஷன் இது ஆளை தேட தேவையில்ல கரெக்டான டைமுக்கு கரெக்டான டோஸ் மருந்து அப்ளை பண்ணுறதுனால நீங்கள் நாலு மருந்துக்கே போக தேவையில்ல மூணு மருந்தில் முடிக்கலாம் முன்னாடியே நீங்கள் நோய் வரதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு ப்ரிகாஷ்னரி அதாவது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்னு சொல்லுவாங்க பாருங்கள் வருமுன் காப்பதே சிறந்த வைத்தியம் அப்படி ப்ரிகாஷனரியாக கொடுத்துட்டோம்னா ரெண்டு மருந்தே போதும் கருது வரதுக்கு இருபது நாளைக்கு முன்னாடி ஒரு கணக்கும் கருது வர முட்டுது பார்த்தீங்களா முட்டி பால் ஏற டைமில் ஒரு மருந்து கொடுத்தா ரெண்டுலே போதும் வர அதாவது வந்துருச்சு அதுக்கப்புறம் அடிக்கணுன்னுக்கு போகாதீங்க அடிக்கணுன்னு முடிவாயிடுச்சு நம்ம கண கதை கதை வந்து ரசாயனத்தில் தான் நம்ம விவசாயம் ஆர்கானிக்காக போகிறது மாறிட்டுருக்காங்க ஆனால் ஆர்கானிக்குக்கும் பண்ணி தந்துட்டுருக்கோம் நீங்கள் போகணுன்னா ரெண்டு மருந்தில் முடிச்சிடலாம் வரணும்னு வெயிட் பண்ணாதீங்க வரதுக்கு மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸு டெ ஜெர்மினேட் ஆகிறதுக்கு முன்னாடியே அதை நம்ம அழைச்சிடலாம் எக்கனாமிக் கிளாஸ் ஃபுல்லையே போகாது ஓகே இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தீங்க இந்த சீட் வந்து போடுற மாதிரி ஆமாம் ஆமாம் சொல்லியிருந்தீங்க ஸோ அது எப்போ வரும் மாதிரி இப்போ நீங்கள் ஜெட்னாசைஸ் நாங்கள் உங்கள்கிட்ட நான் அன்றைக்கி சொல்கிறேன் இன்றைக்கி நான் ஜெட்னாசை சத்து டெஸ்ட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு கடைசியாக நான் இன்டர்வியூ கொடுத்து நான் உங்களுக்கு ஜனவரி எத்தனாந்தேதி கொடுத்தேன் மூணாந்தேதி கொடுத்தனுங்களா பத்தாம் தேதி கொடுத்தேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பத்தாம் தேதி கூட ஆகலைன்னா ஒரு மாதத்துல நான் கொண்டு வந்துட்டேன் டெஸ்டிங்கில் இருக்குது இன்னும் கொஞ்சம் நாள் இந்த ஃபீல்ட் லெவலுக்கு போயிடும் சீட் ஸ்ப்ரெடருமே எடுத்துட்டோம் டெஸ்டிங்கில் இருக்குது நான் இன்னும் அசம்பிள் பண்ணி பார்க்கல அசம்பிள் பண்ணி நான் முதல்ல எனக்கு எனக்கு என் தோட்டத்தில் நான் போட்டு ஒரு போகம் எனக்கு கரெக்டாக இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி அந்த ரிசல்ட்ஸை பார்த்துட்டு நல்லா இருந்தால் மட்டுந்தான் ப்ராடக்ட் வந்து வெளியே மார்க்கெட்டுக்கு வரும் நல்லா இல்லைனா அது ஸ்க்ராப் ஓகே பிரதர் தேங்க் யூ ரொம்ப நன்றி அதே மாதிரி வானம் பார்த்த பூமி அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி எங்களுடைய எலக்ட்ரோகிக் டெக்னாலஜிஸ் அண்ட் ஆரோக்ராப்ட் கேரண்டர் ரெண்டு நிறுவனத்துக்கும் உங்களுடைய பேராதரவை தந்து எங்களை வந்து மேலும் மேலும் ஊக்குவிக்குமாறு உங்களை ரொம்ப பண்ணி வரம்புடன் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் லிட்டர் ட்ரோன் இது ஃபைவ் லிட்டர் சேம் பர்ஸ்னல் யூஸ் டைப் தான் அதுக்கு அதை விட ஒரு மாடல் கம்மி மாடல் என்ன விஷயம்னா இது இதுதான் எங்களுடைய ப்ரைம் மூவிங் மாடல் இது வந்து ஒரு லெவன் லிட்டர்ஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் விஷயம் இது நாங்கள் வந்து இப்போதிக்கி டிஸ்மாண்டில் பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து ஒரு ஆப்டக் ஆஃப் நியர்லி பார்த்தீங்கன்னா அது ஸ்ப்ரேயிங் வித்து உங்களுக்கு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் டு ஃபைவ் மீட்டர்ஸ் இருக்கும்